ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பலன் தரும் பதிகங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, இது போல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அழகான பதிகத்தோட தான் இன்றைய பதிவை நம்ம பார்க்க போறோம். வாங்க. பொதுவாக கிராமங்கள்ல சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், நெத்தி வேர்வ நிலத்தில் சிந்த பாடுபடுறோம், சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, பிள்ளைங்களோடு இருக்கிறதில்ல, பொண்டாட்டி புருஷனை பார்க்குறதில்ல, ஓடி 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 கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க, பாடுறா இவன் எப்படியெல்லாம் இருக்கிறான், பாடுறா பாரு இவளுக்கு வந்த வாழ்வை, இவன் எப்படியெல்லாம் இருக்கிறா பாரு அப்படின்னு போகிற போக்கில் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே கண் திருஷ்டியாக நம்மை வந்து தாக்குகிறது. இதை நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொதுவாக எளிமையாக பதிகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவங்க அந்த காலத்தில் நமக்கு என்ன பண்ணாங்க, சுற்றி போடுற பழக்கத்தையே வச்சாங்க. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு விதவிதமான முறையில் சுற்றி போகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒரு 16 நாள் பிள்ளைக்கு நம்ம பேர் வச்சிட்டோம் அப்படின்னாலே ஆலங்கரைச்சி சுத்த ஆரம்பிப்போம். தாய் கண்ணே புள்ள மேலே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நமக்கு திருஷ்டி சுத்த ஆரம்பிச்சது தான் அடுத்தவங்க கண்ணிலிருந்து குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு. கொஞ்சம் வளர்ந்தா சூடம் சுற்றி போடலாம், எலுமிச்சம்பழம் சுற்றி போடலாம், தேங்காய் சுற்றி போடலாம், பூசணிக்காய் சுற்றி போடலாம். இதெல்லாம் என்றைக்கு சுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வெள்ளிக்கிழமையில் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம். அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள். பொதுவாக வியாபாரம் பண்ணுற இடங்களில் கூட, வீடுகளில் கூட இந்த அமாவாசை நாள்களில் சுற்றி போடுற வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. இது எல்லாமே நாங்கள் செய்கிறோமா? ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு கண் திருஷ்டி இருக்குது, அது போகவே மாட்டேங்குது. ஏதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது, ஆஸ்பத்திரி செலவாக வந்துக்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு மன சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதோடு இல்லாமல் சில பேருக்கு மனசுக்குள்ளேயே ஒரு பயம், நமக்கு யாராவது செய்வனை வச்சுருப்பாங்களோ, நமக்கு யாராவது இப்படி பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ, அது ஏதோ செஞ்சு வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ செய்கிறவங்களுக்கே அது திரும்ப போய் சேருமாமா. அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு வச்சாங்க, செய்வினை அப்படின்னு வச்சாங்க. இது மாதிரி எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடம், தொழிற்சாலைகள், கடைகள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேற் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. இதை தாண்டி அன்றாடம் நம்ம வீட்டில் இந்த 2 பதிகங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 2 பதிகங்களையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் படிங்க. நிச்சயமாக வீட்டிற்குள்ள கடையிலேயோ வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ எந்த விதமான துர்சக்திகளாலும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறதும் நமக்கு முழுமையாக நீங்கிவிடும். திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு பதிகம் பாடி கொடுத்துருக்கிறார். நோயை போக்குவதற்கு திருநீற்று பதிகம் அப்படின்னு ஒரு பதிகமே நமக்கு கொடுத்தவர் அவர் தான். நவக்கிரக கோள்கள்லேருந்து நமக்கு தப்பிக்கணும், பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை அருளி செய்தவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்த பெருமான் இந்த கண்ணேறு, கண் திருஷ்டி, செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், இது எதுவாக இருந்தாலும் சிவபெருமான முழுமையாக நீங்கள் சரணாகதி அடைந்து வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த 2 பதிகங்களை மிக அழகாக நமக்கு கொடுத்துருக்குற. இந்த பதிகங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன், அதையும் நீங்கள் முழுமையாக கேட்டுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் அந்த பதிகங்களை படித்து இதுபோல் பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து முழுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக துணை புரியணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி, நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன், கனைக்கடல் வையகம் தொழு கருக்குடி, அனல் எரி ஆடும் எம் அடிகள் காண்மினே. வேதியன் விடைவுடை விமலன் ஒன்னலர், மூது எயில் எரி எழ முனிந்த முக்கணன், காது இயல் குழையினன் கருக்குடி அமர் ஆதியை, அடித்தொழ அல்லல் இல்லையே.
மஞ்சு உரு பொழில் வளம் மலி கருக்குடி நஞ்சு உரு திருமிடரு உடைய நாதனார் அம்சுரும்பு ஆர்குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தனில் விளையாடல் என்கொலோ ஊன் உடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் கான்கிடை ஆடலான் பயில் கருக்குடி கோன் உயர் கோயிலை வணங்கி வைகலும் வானவர் தொழுகழல் வாழ்த்தி வாழ்வினே சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகு இடை ஐயம் கொண்டு ஒலி பாடுவர் இசைப்பறை கொட்ட நட்டிடி ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணமே இன்பு உடையார் இசை வீணை பூன் அரா எம்பு உடையார் எழில் மேனி மேல் எரி முன்பு உடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு அன்பு உடையார் கருக்குடி எம் அண்ணலே காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர் கோலமும் முடி அரவு அணிந்த கொள்கையர் சீலமும் உடையவர் திரு கருக்குடி சாலவும் இனிது அவருடைய தன்மையே எரிகடல் புடை தழுவு இலங்கை மன்னனை முறிப்பட வரை இடை அடர்ந்த மூர்த்தியார் கரைப்படு பொழில் மதி தவள் கருக்குடி அறிவொடு தொழுமவர் ஆழ்வர் நன்மையே பூமனும் திசைமுகன் தானும் பொற்பு அமர் வாமனன் அருகிலா வண்ணன் ஓங்கு எரி ஆம் என உயர்ந்தவன் அணி கருக்குடி நாம் மனனினில் வர நினைதல் நன்மையே சாக்கியர் சமன்படு கையர் பொய்மொழி ஆக்கிய உரை கொலேல் அருந்திரு நமக்கு ஆக்கிய அரண் உரை அணி கருக்குடி பூக்கமல் கோயிலே புடைப்பட்டு உய்மினே காணலில் விரைமலர் விம்மு காழியான் வானவன் கருக்குடி மைந்தன் தன்னொளி ஆன மெய்ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழி வலார்க்கு உயரும் இன்பமே மாதுவோர் கூறு உகந்து ஏறு அது ஏறிய ஆதியான் உரை ஆடானே போதினால் புனைந்து ஏத்துவார் தமை வாதியா வினை மாயுமே வாடல் வெண்தலை அங்கை ஏந்தி நின்று ஆடலான் உரை ஆடானை தோடு உலாம் மலர் தூவி கைத்தொழ வீடும் நுங்கள் வினைகளே மங்கை கூறினன் மான் மறி உடை அம்கையான் உரை ஆடானை தம்கையால் தொழுது ஏத்த வல்லவர் மங்கு நோய்பினி மாயுமே சுன்ன நீர் அணி மார்பில் தோல் புனை அண்ணலான் உரை ஆடானை வண்ண மாமலர் தூவி கைத்தொழ எண்ணுவார் இடர் ஏகுமே கொய் அணி மலர்கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கை அணி மலரால் வணங்கிட வெய்ய வல்வினை வீடுமே வான் இள மதிமல்கு வார்சடையான் அஞ்சு ஆடலன் ஆடானை தேன் அணி மலர் சேர்த்த முன் செய்த ஊனம் உள்ள ஒழியுமே துலங்கு வெண்மழு ஏந்தி சூழ்சடை அலங்கலான் உரை ஆடானை நலம் கொள் மாமலர் தூவி நாள்தொறும் வலம் கொள்வார் வினை மாயுமே வெந்த நீர் அணி மார்பில் தோல் புனை அந்தம் இல்லவன் ஆடானை கந்த மாமலர் தூவி கைத்தொழும் சிந்தையார் வினை தேயுமே மறைவலாரோடு வானவர் தொழு அறையும் தன்புணல் ஆடானை உறையும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் நல்வினை பற்றுமே மாயனும் மலரானும் கைத்தொழ ஆய அந்தனன் ஆடானை தூய மாமலர் தூவி கைத்தொழ தீய வல்வினை தீருமே வீடினர் மலி வெங்கடத்து நின்று ஆடலான் உரை ஆடானை நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாட நோய்பினி பாருமே இந்த பதிகத்தை அன்றாடம் நீங்க படிங்க. நீங்க படிக்க முடியலன்னா நான் படிச்சதை அப்படியே போட்டு விட்டு நீங்க கேட்டாலும் சரி, அன்றாடம் இதை நீங்க கேட்டு பாருங்க. ஒரு 48 நாள் 50 நாள்ல உங்களுக்கே ஒரு மண்டல காலத்துக்குள்ள உங்களுக்கே அந்த வித்தியாசம் அப்படிங்கறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சுற்றி போகிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் அதே மாதிரி சூடம் இதெல்லாம் வச்சு கந்திருஷ்டி வடாமல் நம்மளே நம்மளை பாதுகாத்து கொள்வதற்குண்டான எளிய விஷயங்களையும் நாம் செய்து கொள்ளலாம். இந்த பாடலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்து
தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவைப்படக்கூடிய விஷயமாகவும் அமையலாம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.